ராம்ஜித் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. முட்டையை வந்து சும்மாவே உடைச்சி ஊற்ற போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாலு முட்டை எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ எடுத்துக்கங்க. நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்காக வைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். ஜீரகம் வெந்தயம் எடுத்துருக்கிறேன் தாளிக்க தேவையான அளவு. நல்லா பொரியும் போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாக இருக்கும். முட்டையை வந்து இப்படி உடச்சி ஊற்றி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுலாம் கட் பண்ணி போட்டல, இப்படி உடச்சி ஊற்றுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். போட்டு வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. நான் வந்து புளி கரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன். இதில் வந்து புளி இல்லாமையும் வைப்பாங்க. நான் வந்து புளி கரைச்சி ஊற்றி தான் வெங்காய குழம்பு மாடலில் வச்சு அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இது நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 10 நிமிஷத்தில் வச்சிடலாங்க. எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா உடனே உடச்சி ஊற்றி வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடுறேன், நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க, நல்லா கொதிக்குது. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி முட்டையை இப்படி உடச்சிக்கலாம். உடச்சி ஒரு ஒரு பக்கமாக இப்படி பொறுமையாக ஊற்றணும். இப்போ இந்த முட்டை இப்படி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப கரையாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அதுமாரி ஒரு ஒரு முட்டையாக ஊற்றிக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் ஊற்றியாச்சு. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே திருப்பி விடலாம். இப்போ முட்டை போட்டு 2 நிமிஷம் கழித்து இப்படியே திருப்பி விடுங்க பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம ஃபுல்லாக இது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா கரைஞ்சி போயிடும் பாருங்கள், அப்படியே இருக்கும் பாருங்கள். நம்ம ஊற்றின முட்டை அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து சாப்பாட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆம்லெட் போடாமல் அவிச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த குழம்பு. நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப வேறு மாதிரிலாம் செய்யணும், ரொம்ப லேட்டாகும். இது ரொம்ப 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, இதை வச்சே நம்ம சாப்பிட்டுடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முட்டை எல்லாமே வெந்துடுச்சு பாருங்கள். இது கரையவே கரையாது பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம், பவுலுக்கு மாற்றிடலாம். உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. முட்டையை வந்து எப்படி செய்யலாம், ஒரே அவியல் ஆம்லேட்டு இப்படி தான் போடுவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம். இதை எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.